நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நெறி சார்ந்த விஷயத்தை பற்றி பெரியவர் வாயிலாக நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய நெறி சார்ந்த விஷயங்கள் அநேகம், ஒன்று இரண்டு அல்ல. அதிகாலை கண் விழிப்பது, அதே போல கண் விழித்த மாத்திரத்தில் நம்முடைய உள்ளங்கைகளை முதலில் பார்ப்பது, அதற்கு பிறகு இறை சொரூபங்களை பார்த்து வணக்கம் செய்து கொள்வது, தொடங்கியிருக்கக்கூடிய அன்றைய தினம் ஒரு நல்ல தினமாக, நமக்கு மகிழ்ச்சியையும் நலங்களையும் தருகின்ற தினமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வது என்று தொடங்கி, அதற்கு பிறகு அன்றைய தினம் இரவு உறங்க செல்லுகின்ற வரையில் நாம் பின்பற்றுவதற்கு என்று நிறைய நெறிமுறைகளை நம்முடைய சான்றோர்கள் தாங்கள் பின்பற்றி நன்மைகளை அடைந்து காட்டி நமக்கும் அவைகளை அவர்கள் விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இவைகளை எல்லாம் சொல்லி இவைகளுக்காக நம்மை பழக்கி நம்மையும் நலம் மிகுந்தவர்களாக மகிழ்ச்சி மிகுந்தவர்களாக ஆக்குவது என்பதுதான் சான்றோர்களுடைய நோக்கம். நாமும் அதையெல்லாம் கேட்டு அதன்படி நடப்பது என்பதில்தான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியும் நலங்களும் அடங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட நெறிப்பாட்டிலே ஒன்று ஆச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆச்சாரம் என்று சொன்ன மாத்திரத்திலே தீட்டு என்கின்ற ஒரு வார்த்தை நினைவுக்கு வந்துவிடும். இது உடனடியாக ஒரு எதிர்மறையான எண்ணத்தை தான் தரும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அதுபோல். ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டை உருவாக்குவதற்கு முன் மூங்கிலை கொண்டு சாரம் கட்டுவோம். சாரம் கட்டி தற்காலிகமான அந்த சாரத்தின் மேல் நின்று கொண்டுதான் வீட்டை கட்டுவோம். சாரம் ரொம்ப தற்காலிகமானது, ஆனால் கட்டப்படுகின்ற வீடு நிரந்தரமானது. பல தலைமுறைகள் அந்த வீட்டிலே வாழப்போகிறது. வீடு கட்டி முடிக்கப்பட்ட பின் தற்காலிகமான அந்த சாரத்தை பிரித்து விடுவோம். இங்கே நமக்கு வந்து வாழ்வதற்கான வீட்டை மூங்கில் சாரம் தருகிறது. மண்ணிலே நாம் வாழ்வதற்கு ஒரு வீடு தேவை, அதே போல விண்ணில் நாம் வாழ்வதற்கும் ஒரு வீடு தேவை. அதைத்தான் வீடு பேறு என்று சொல்லுகிறோம். மண்ணில் வீட்டை அடைவதற்கு நமக்கு மூங்கில் சாரம் துணை செய்கிறது. விண்ணில் நாம் நற்கதி என்கின்ற வீட்டை அடைவதற்கு ஆண்டவனுடைய சாரமான ஆச்சாரம் நமக்கு துணை செய்கிறது. அதனால தான் ஆச்சாரம் என்கின்ற வார்த்தை பிறந்தது. இந்த ஆச்சாரம் என்பது இப்படி இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நெறிமுறை சார்ந்த ஒரு விஷயம். இந்த ஆச்சாரத்தில் ரொம்ப முக்கியமானது உடல் தூய்மை மட்டும் அல்ல, உள்ள தூய்மை, இந்த இரண்டும் தான். இரண்டுக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு. உடல் தூய்மை என்று வரும்பொழுது நாம் தண்ணீரில் குளித்துவிட்டு அழுக்கு போக நன்றாக குளித்துவிட்டு நம்முடைய கடமைகளை தொடங்குவது என்பதில் உடல் தூய்மை வந்துவிடுகிறது. அடுத்தது உள்ள தூய்மை. இந்த உள்ள தூய்மை என்பது நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது, பொறாமை இல்லாமல் இருப்பது, கருணையோடு இருப்பது, அன்போடு இருப்பது, பரோபகார மனத்தோடு இருப்பது, இப்படி பல்வேறு எண்ணங்கள், பல்வேறு விதமான நிலைப்பாடுகளை இந்த உள்ளம் கொண்டிருக்கிறது. அதனால் உருவாகின்ற ஒரு தூய்மை தான் உள்ள தூய்மை. இந்த உள்ள தூய்மைக்கு மிகச்சிறந்த முக்கியமாக உணவு பழக்க வழக்கங்கள் கூட துணை செய்கின்றன. உண்ணும் உணவுக்கும் உடம்பின் உயிர் துடிப்புக்கும் உணர்வுக்கும் நெருங்கின சம்பந்தம். ஏன்னா நாம் சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியால் தான் நாம் இயங்குகிறோம். அந்த சக்தி எப்படிப்பட்டது என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா உணவில் வந்து ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கிறது. சில உணவு உடலுடைய சூட்டை கிளப்பிவிடும், சில உணவு குளிர்ச்சியை அதிகம் தரும், சில உணவு ஜெரிப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்படி அதெல்லாம் நமக்கும் தெரியும்.
அதில் இது போக பிடித்த உணவு பிடிக்காத உணவு என்று நமக்கு தனிப்பட்ட முறையில். அதனால் உணவு பழக்க வழக்கம் என்பது ரொம்ப முக்கியம். குறிப்பாக தூய்மையான உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆச்சாரமான உணவு பழக்க வழக்கம், மாமிசம் கூடாது. ஏனென்று சொன்னால் நம் கண்ணெதிரே நாம் வந்து ஒரு உடலில் இருந்த உயிரை போக்கிவிட்டு அந்த உடம்பை நாம் உணவாக உட்கொள்ளப் போகிறோம், தெரிந்தே செய்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி எழலாம், தாவரங்களுக்கு உயிர் இல்லையா? அவைகளையும் நாம் மரத்திலிருந்து பறிக்கும் பொழுது, செடிகளிலிருந்து பறிக்கும் பொழுது அவைகளும் வெட்டுப்படத்தானே செய்கிறது என்று இந்த இடத்துல ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழலாம். இது குயுக்தியான கேள்வி என்று சொல்லுவதை விட சரியான கேள்வி என்றே சொல்லலாம். ஆனால் நடமாட முடிந்த விலங்குகளுக்கும் நடமாடாத ஒரே இடத்தில் நின்று பயனளிக்கின்ற தாவரங்களுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அசைவு என்று வரும்பொழுது அங்கே ஒரு வாழ்க்கை வந்து விடுகிறது. அசைவற்ற நிலையில் மரமாக இருக்கும் பொழுது, செடியாக இருக்கும் பொழுது அந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது. அந்த இடத்துக்குள்ளேயே அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஒரு செடியினுடைய வாழ்க்கை, ஒரு மரத்தினுடைய வாழ்க்கை தான் விளைந்து நிற்கின்ற இடத்திலேயே முடிந்து விடுகிறது. உதாரணத்திற்கு அந்த மரத்திலே இருக்கக்கூடிய பழத்தையோ காயையோ நாம் பறிக்க தவறினால் அதுவாக அந்த மரத்திலே இருந்து கீழே விழுந்து உதிர்ந்து அந்த மண்ணோடு மண்ணாகி விடுகிறது. அதே போல் இலைகளும் உதிர்ந்து அவைகள் மண்ணோடு மண்ணாகி விடுகின்றன, திரும்பவும் துளிர்க்கின்றன. அதாவது அந்த இடத்துல செடியை தருகின்ற, காய்கறிகளை தருகின்ற, கீரையை தருகின்ற செடியோ அல்லது கொடியோ அல்லது மரமோ அதனுடைய உயிரை நாம் போக்கி அதை அழித்துவிட்டு நாம் ஒன்றை பெறவில்லை, அதை வளரச் செய்து அதனிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் கூட ஒரு கோணத்தில் ஒரு கருத்துக்காக சொல்லப்போனால் அது கூட அந்த மரத்திலே இருந்து நமக்கு பறிப்பதற்கு அது அந்த மரத்திற்கு சொந்தம். நாம் அந்த மரத்திடம் இருந்து பெறுவதற்கு நமக்கு வந்து உரிமை கிடையாது. நம்மிடம் இருந்து ஒன்றை பெறுவதற்கு எப்படி பிறருக்கு உரிமை இல்லையோ அதுபோல் நமக்கு கிடையாது. ஒரு கொள்கை காரணம், அதாவது ஒரு கருத்துக்காக நான் இதை சொல்லுகிறேன். பெரியவரும் இதைத்தான் சொல்லுகிறார், கூட அதுதான். ஆனாலும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், அதாவது மிக நாம் வந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு உணவு அவசியம். அந்த உணவு என்பதை இந்த மண் தான் தருகிறது. அந்த மண்ணிலே இருந்து பெற்றுத்தான் நாம் வந்து உணவை உண்டு வாழ்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதில் மிக குறைந்த தீமையை செய்வதாக இருக்கக்கூடிய நிலையிலே தான் நாம் தாவரங்களை வைத்து கொண்டிருக்கிறோம். தாவரங்கள் துடித்து இறப்பதில்லை. தாவரங்கள் வந்து நாம் பறித்த பிறகும் துளிர் விட்டு விடுகிறது. ஆகையினால கொல்லப்படுகின்ற விலங்குகளோடு தாவரங்களை ஒப்பு நோக்கி இதற்கும் உயிர் இருக்கிறது, இதற்கும் உயிர் இருக்கிறது என்று சொல்லுவது என்பது பொருத்தமல்ல. அதனால் இப்படி இந்த விஷயம் சொல்லுகிறது. ஆக உணவு ரொம்ப முக்கியம். அதில் அந்த உணவில் வந்து மிக குறைந்த இது உள்ள உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி இந்த ஆச்சாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி பெரியவர் அவர்கள் சொல்லிக்கொண்டே போகும்பொழுது இவைகளை எல்லாம் சொல்லி உணவு வந்து நல்ல உணவாக இல்லாமல், நல்ல உணவுன்னு சொன்னால் சுவை கணக்கல்ல, இந்த இடத்துல உண்ணும் அந்த குணம், அந்த உணவுக்கென்று ஒரு குணம் இருக்கிறது, அந்த குணம் ரொம்ப முக்கியமானது. அந்த குணம் எப்படிப்பட்டது, உணவுக்கு குணம், அந்த குணம் நம்ம என்ன செய்யும் என்றெல்லாம் ஒரு கேள்வி இருக்கிறது. அது எப்படி என்பதையெல்லாம் ரொம்ப அழகாக விளக்குகிறார். அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.